ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்களுக்கு லீவ் இருக்கு, ஸோ நாலு நாள் லீவு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கேரளா போகலாம்னு ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, நான் பிரபு கிருஷ்ணா. ஸோ என்னோட ஹாய் கைஸ், ஸோ நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி ஒரு 4 டேஸ் போக போகிறோம். இன்னைக்கு வண்டி நாங்கள் மதுரையில் சார், சென்னையில் ஏறினோம். எக்மோரில் குருவாயூர் ட்ரெயின்னு. ஸோ காலையில் ட்ரெயின் போனோம், ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வண்டி இப்போ வந்து திண்டுக்கல் தாண்டி மதுரைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ பிரபுவோட பேரண்ட்ஸ் வந்து நைட்டு டின்னர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையும் அப்படியே மீட் பண்ணிட்டு போகலாம் கைஸ், வாங்க. கொடை ரோடுன்னு ஒரு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கு. இங்கிருந்து கொடைக்கானல் போகலாமா? நம்ம சும்மா இறங்கி பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கு ட்ரெயின். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக இப்போ டைம் வந்து 5:45. ஏ 4:45? 4:45. எங்களுக்காக மதுரையில் வந்து டின்னர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த பால் கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கும். ஸோ ஆக்சுவலாக இது என்னுடைய பயங்கர ஃபேவரட் டிஷ்ஷு. ஸோ பால் கொழுக்கட்டை பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பசங்ககிட்ட இது கேட்குறோங்க, எழுங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து அடுத்து வந்து பன்னீரில் ஃப்ரை. இந்த இது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சூப்பர் மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் சப்பாத்தி, பிஸ்கட் எல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட போறோம், வாங்க சாப்பிடலாம். பால் பாயசம் எப்படி சூப்பரா செய்யறாங்க, சூப்பரா இருக்கு. நான் வீட்டுல ரெசிபி கேட்டு தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சத்தியமா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. அவ்வளவுதான், என்ன சொல்றேன், சூப்பரா இருக்கு நிஜமாவே. டே உங்க டே உங்க அம்மாக்கு நிஜமாவே தேங்க்ஸ் சொல்ல சொல்லுங்க. ஆறு ஏழு திருநெல்வேலி மதுரை
என்னது இந்த பக்கம் இருக்கா கிரீன் கலர் போட்டாங்க நீங்க வேணா பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தைரியமான ரொம்ப தைரியமா பண்ணிட்டு இருக்கான். அதாவது தலைவர் வந்து கிரீன் சிக்னல் போட்டாதான் மேல ஏறுவாராம், வண்டி நகர்ந்தாதான் மேல ஏறுவாராம். என்னைக்கு வந்து வண்டி நகர்ந்து நான் கேமரா எடுக்க போறேன், இந்த பையன் வந்து கீழே இறங்கி தவிக்க போறான். நடக்கிறதுக்கு தயாராக இருக்கும். வர்க்கலா வந்து ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் தங்குற ஹோட்டலாக அது என்னன்னு தெரில, நான் வந்து கோவிபிபோன்னு ஒரு ஆப்பில் வந்து புக் பண்ணியிருந்தேன். நாலு பேருக்குமே ஒரு நாளைக்கு வந்து 900 rupees அப்படின்னு ஆஃபரில் இருந்துச்சுன்னு புக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் போனால் தான் தெரியும் அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் வாங்க.